ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்டோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 6/1/2021 சார்வரி வருடம் மார்கழி மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி. அதிகாலை 3:17 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் ஹஸ்தம். மாலை 4:28 பின்பு சித்திரை. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்தரட்டாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 3, பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சங்கடங்கள் விலகக்கூடிய நல்ல நாள். சங்கடங்கள் விலகுது அப்படிங்கிறத விட சந்தோஷங்கள் பெருகக்கூடிய நாளாகவும் குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் நீண்ட நாளாக புத்தரப்பேறு இல்லாதவர்களுக்கு புத்தரப்பேறு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமையும். நல்ல நாளாகிய இன்றைய நாளில் வீண் வம்பு வழக்குகளில் விலகி நிற்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா கணபதி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பகை விலகக்கூடிய நல்ல நாள். பொதுவாக யாராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் எதிர்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாகவும் அந்த எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய நாளாகவும் ஒரு சில பேருக்கு அந்த எதிர்ப்புகள் மூலமாகவே ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விளையாட்டுத்தனமான சிந்தனைகளை விலக்கி வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தீய எண்ணங்கள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. தீய எண்ணங்கள் விலகக்கூடிய நாளாகிய இதே நாளில் தீய நட்புகள் வரக்கூடிய தீய நட்புகள் உருவாகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால நட்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது. ஏட்டுக்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சரியான யதார்த்தமான உத்தியோகம் கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் முயற்சிகளை அதிகமாக கையில் எடுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னை மூகாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செந்நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DY. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சி பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பொதுவாகவே மகிழ்ச்சி அப்படிங்கிறது தொழில் ரீதியாக இருக்கலாம், குடும்பத்தில் இருந்துகிட்டு இருக்கலாம், அதே மாதிரி வந்து வியாபாரத்தில் இருந்துகிட்டு இருக்கலாம், சமூகத்தில் இருந்துகிட்டு இருக்கலாம், உத்தியோகத்தில் இருந்துகிட்டு இருக்கலாம். இந்த மகிழ்ச்சி பெருகக்கூடிய இன்றைய நாளில் மன அமைதியும் கிடைக்கக்கூடிய நாளாகவே அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூட இருந்தே குளிபெறுக்கிறவங்களை அடையாளம் கண்டு கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருணாச்சலேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WO. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. இந்த பிரச்சனை என்னைக்கு முடியுமோ, இந்த கஷ்டம் என்னைக்கு தீருமோ, இந்த மாதிரியான எதிர்ப்பு என்னைக்கு விலகுமோ அப்படின்னு பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஓரளவாவது விலகக்கூடிய அல்லது ஓரளவாவது குறையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்டவனின் திருநாமத்தை உச்சரித்தால் அமைதியும் ஆதாயமும் மிகுதியாகும் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கலை தொழிலில் நிலை பெறக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே பணமும் தனமும் சேரக்கூடிய பக்குவமான நாளாக இன்றைய நாள் அமையுது. கடந்த காலங்களில் எவ்வளவு வருமானம் வந்தால் கூட அந்த வருமானத்தை சேமிக்கக்கூடிய ஒரு செழிப்பான எண்ணம் இன்றைய நாளில் உருவாகும். அதே சமயம் சொந்த பந்தங்களிடம் கடன் கேட்காமல் சொந்த பந்தங்கள் முன்னாடி பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் இன்றைய நாளில் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரியான நேரத்தில் முறையான முடிவுகளை செயல்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலமேலு மங்கை. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள்
ஜெய். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு முடிவு கிடைக்கும். அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதுநாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். பூமி விற்பனையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆகா ஓஹோ என்று பேசுவோரிடம் அமைதியாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன தேவதை. அதிர்ஷ்ட எண் 7 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஆர். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கியங்களும் பண வரவுகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் கஷ்டப்பட்ட ஒரு சில அதிர்ஷ்டங்கள் இன்றைய நாளில் கஷ்டப்படாமலேயே வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சொன்னது சொன்ன மாதிரி பேசினது பேசின மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லாபங்களை எதிர்பார்ப்பதை விட உடல் க்ஷேமங்களை பாதுகாப்பதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி கே. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த இடையூறுகள் விலகக்கூடிய இனிமையான நாள். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் தடை ஏற்படுறது. எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதில் வந்து இடையூறு ஏற்படுறது. எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிக்கு வந்து தேவையில்லாத ஒரு பங்கம் ஏற்படுவது. இந்த மாதிரியான சூழல்களில் இருந்து விடுபடக்கூடிய அல்லது இந்த மாதிரி சூழல் இருந்து நீங்களே அந்த சூழலை எப்படி எதிர்கொள்வது என்று ஒரு மனோநிலை உருவாகக்கூடிய நல்ல நாளாகவே இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சீராட்டி வளர்த்த தாயை பாராட்டி பேசுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை. அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ எஃப். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புதன் பகவானுடைய அனுகிரகத்தால் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். ஏற்கனவே இருக்கிற தொழிலில் புதிய செயல்பாடுகள், புதிய சிந்தனைகள், புதிய ஒரு திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகைவனின் சூழ்ச்சியை வெல்ல இறைவனின் திருவடியை நாடுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்கா தேவி. அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ எஸ். கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தகுந்த உதவியும் மிகுந்த நன்மையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதே சமயத்தில் அந்த உதவிகளை வந்து உதாசீனப்படுத்தாமல் நல்ல முறையில் பயன்படுத்தி மிகுந்த நன்மைகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயம் தவிர்த்து பணம் சேர்க்க கஜக்ரீவர் மந்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திதி தேவதை. அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ டி. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியும் திருப்பு முனையும் ஏற்படக்கூடிய நல்ல நாள். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு முடிவு ஏற்படும். ஒரு சில பேருக்கு வந்து அதாவது சொந்த பந்தங்களிலேயே வரன் அல்லது மனைவி அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் கண்ணியமும் மரியாதையும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கரணம் தப்பினால் மரணம் என்பதை கவனம் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்த்தசாரதி பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எக்ஸ். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில், பிறந்த ஜாதகத்தில், ஜனனகால ஜாதகத்தில் கால கிரக நிலைகள் எந்த மாதிரி அமைஞ்சிருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் அதிகரிக்கும் அல்லது மாறுபடும்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பக்குவமாக எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.